ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் சந்தோஷ் ராஜ். ஸோ இன்றைக்கி காலேஜ் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜுக்கு போக முன்னாடி கேர்ள்ஸ் டே டு டே லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால், என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணால் அவங்க பார்க்க அட்ராக்டிவாக இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் சந்தோஷ் ராஜ் அண்ட் திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழ். நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் அப்போ பண்ணுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அ குட் ப்ராப்பர் ஹேர்ஸ்டைல். ஸோ நீங்கள் காலேஜ் போகிறனால எல்லா டைமுமே ஒரு ப்ராப்பரான சூப்பரான ஹேர்ஸ்டைல் வச்சுட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான ஒரு ஹேர்ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பார்க்க செம்மையாக இருக்கணும். ஸோ உங்கள் ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்கள் ஃபேஸ் கட் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த போஸ்ட் அழகாக இருப்பீங்கன்றத உங்களை விட யாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஹேர்ஸ்டைல் செட் பண்ணிக்கோங்க, காலேஜுக்கு மாஸாக போங்க. செகண்ட் திங் என்னென்னா, ஐலைனர். ஸோ கண்ணுக்கு மை அழகுன்னு சும்மா சொல்ல, எப்போவுமே அது உண்மையான ஒரு விஷயந்தான். கேர்ள்ஸ், நீங்கள் கண்ணுக்கு மை வச்சிங்கன்னா உங்கள் கண்ணு ரொம்ப ஹைலைட்டாக தெரியும், உங்கள் ஃபேஸ் ரொம்ப தனியாகவே தெரியும் மற்ற பொண்ணுங்களை விட. ஸோ அதனால் டார்க்காக ஐலைனர் வைக்காதீங்க டே டு டே லைஃப்பில். சிம்பிளாக உங்கள் கண்ணை ஹைலைட் பண்ணுற மாதிரி நீட்டாக க்ளீனாக ஒரு ஐலைனர் வச்சுட்டு போங்க. ஸோ ஃபுல் டே உங்கள் ஐலைனர் களையாமல் இருக்கணும், பிகாஸ் ஐலைனர் களைஞ்சாலும் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் பார்க்க டல் ஆகிடும். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒரு ஐலைனர் போட்டு. தேர்ட் திங் என்னென்னா, லிப் க்ளாஸ். ஸோ லிப் க்ளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்மளோட லிப்ஸ் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஒருத்தவங்ககிட்ட நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேஸ், நம்மளோட கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளோட லிப் வறண்டு போயிருந்ததுன்னா அது நம்மளோட ஸ்கோரை டோட்டலாகவே கம்மி பண்ணும். ஸோ அதனால எப்போவுமே லிப் க்ளாஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே மஸ்டான ஒரு விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ண மறந்துடாது. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய கழுத்தை வெறும் கழுத்தை எனக்குமே விடாதீங்க. இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னா மோஸ்ட்லி சுடிதார் தான் போட்டு போவீங்க. ட்ரெடிஷ்னல் வேறு எது கட்டினாலுமே சரி, கழுத்தை வெறும் கழுத்தாக விடாதீங்க. ஒரு நெக்லஸ் ஒரு செயின் எதாவது ஒன்று போட்டுகிட்டே இருங்க, பிகாஸ் அதுவுமே உங்கள் அட்ராக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும், ப்ளஸ் உங்கள் லுக்கை இன்னும் ஆசமாக மாற்றும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, உங்களோட கைகளையும் வெறும் கைகளாக விடாதீங்க. ஒரு பக்கம் வாட்ச், ஒரு பக்கம் பேங்கிள்ஸ், இது ரெண்டுமே கம்பல்சரி இருக்கணும். வாட்ச் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பேங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காதீங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து உங்களோட அட்ராக்ஷன். ஒரு தமிழ் பொண்ணாக இருந்தால் இதெல்லாம் இருக்கணுங்க, இருந்தால் தான் அது அழகு, சரிங்களா? ஸோ நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் வளையல் போடணும்னு அவசியம் இல்லை, பட் இன்கேஸ் நீங்கள் சுடிதார், சாரீஸ் எது கட்டுறதா இருந்தாலுமே கையில் கம்பல்சரி வளையல் அண்ட் வாட்ச் மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஆறாவது விஷயம், டியோட்ரன்ஸ் அண்ட் பெர்ஃப்யூம் ரெகுலர் பேசிஸில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் வெளியே போயிடவே போயிடாதீங்க. ஸோ ஆர்டர்ன்றது இட்ஸ் காமன் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ அதனால் உங்களுடைய ஆர்டர் வெளியே வந்து யாருக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுத்தக்கூடாது உங்கள் கூட இருக்கும் போது. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு டியோட்ரண்ட் பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க. பாக்கெட் டியோட்ரன்ஸ் நிறைய வந்துருச்சு, அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு பர்ஃபெக்ட் சூப்பர் பெர்ஃப்யூம் ஒரு டியோட்ரண்ட்டை வாங்கி ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுங்கள். செவன்த் பாயிண்ட் என்னென்னா, ஸ்லிப்பர்ஸ். ஸோ ஸ்லிப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோங்க, பட் அந்த ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் போடுற எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்சாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேரா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே உங்கள் டாப் டு பாட்டம் லுக் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எய்த் பாயிண்ட் என்னென்னா, இது பாதி பேருக்கு ஓகே, பாதி பேருக்கு நாட் ஓகே. ஸோ நாட் ஓகேனா ஃப்ரீயாக விடுங்க, ஓகேனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெய்லியும் குளிச்சுட்டு காலேஜுக்கு போங்க, ஏன்னா என் ஃபேமிலியிலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கேர்ள்ஸ் பாதி டைம் குளிக்காம தான் காலேஜுக்கு போகிறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ டே டு டே லைஃப்பில் குளிச்சுட்டு டெய்லியும் காலேஜ் போங்க. நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் டோட்டல் மைண்ட் எல்லாமே நீங்கள் டோட்டலாக ஸ்பிரிச்சுவலாகவுமே சரி, நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. ஒரு நியூ டேவை சூப்பராக அமேசிங்காக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் அந்த பாத்தில் இருக்குது, உங்களுக்கு நிறைய ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயங்களை டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லோரும் முன்னாடியுமே பார்க்க நீங்கள் அட்ராக்டிவாக தருவீங்க. So that's it for today's video, ladies and gentlemen. Now I'm Santosh Raj and this is Alpha Tamil. Nama channel marakama like, share, comment and subscribe pannidunga and bell icon click panna maradradinga, because naam pandra videos odanukone ungalku vandu reach aidum. Butta